இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. மோர் பண்ணிக்கலாம் வெயிலுக்கு ஏத்த மாதிரி குழு குழுன்னு இருக்கிறதுக்கு வந்தது. நம்ம வெயில போயிட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு மோர் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப தாகம்லாம் தீர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இந்த நாளையும் போட்டுட்டு கொஞ்சம் சுத்தி விட்டுக்கலாம், அரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு சுத்தி சுத்தி அரைச்சிருக்கேன். அதை வடிச்சுக்கலாம். ஃப்ளேவர் மட்டும் எடுத்தா போதும். இது நான் சாப்பிடும்போது நம் நாக்கில் நம்மளுக்கு தட்டுப்படும், அதனால நான் அதை வடிச்சிடுறேன். இப்போ ஒரு அரை கப்பு தயிரை நான் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். மூடி வச்சு ஒரு ரெண்டு சுத்து மட்டும் சுற்றிக்கலாம். இப்போ நம்ம மோர் ரெடி ஆயிடுச்சு. விட்டு விட்டு ஒரு ரெண்டு நாலு தடவை அஞ்சு தடவை அடித்தா போதும். அதுக்கப்புறம் அடித்தோம்னா நம்மளுக்கு வெண்ணெய் திரண்டுரும். இப்போ நான் இதை முதல்ல அரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன். அப்படி மோருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு விட்டா போதும், எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது, அவ்வளோதான். கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ரெண்டும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லியும் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் இதில் போட்டேன். மோர் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளு குளுன்னு மோர் நம்ம செஞ்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான பானகம் பண்ணலாம். அதுக்காக நான் புளி, இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி ஜூஸாக எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இவ்வளோதான், ஒரு புளி தான் எடுத்திருக்கேன். இதை வடித்து வச்சுருக்கேன். வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கேன். வெல்லத்தை பவுடர் பண்ணி நாட்டு சர்க்கரையும் போட்டு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன், சுக்கு பொடி, ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு, ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு, உப்பு, இவ்வளோதான் அதுக்கு தேவையானது. ஐஸ் வாட்டர், இதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையானது. நம்ம இன்றைக்கி பானகம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நார்மல் வாட்டர் நான் எடுக்கிறேன். ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றலை. ஃப்ரிட்ஜ் வாட்டர் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக நான் இப்போ நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கரையிற வரைக்கும் கலக்கிக்குவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டால் சீக்கிரமாக கரைஞ்சிரும். ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுறேன். இப்போ நல்லா நான் கரைச்சி விட்டுட்டேன். இப்போ இதில் நான் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், சுக்கு பொடி, உப்பு மூணையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு நாலு கிளாஸ் வர்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாரம்பரியமான பானகம், பானகமும் ரெடி ஆயிடுச்சு. குழு குழுன்னு விரதம் இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் வெறும் வயிற்றில் இருந்துட்டு விரதம் இருக்கிறவங்க நல்ல அந்த பானகம்லாம் குடித்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம தான் அந்த பானகம்லாம் மறந்துட்டோம். மறுபடியும் பானகம் செஞ்சு சாப்பிடுங்க. பாரம்பரியமான பானகத்தை மறுபடியும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். வாழைப்பழமும் இதில் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. வெயிலெல்லாம் ஏன் நமக்கு ஒன்றுமே செய்யாது. இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.